படத்தில் நடித்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கண்டிப்பாக ஷேர் பண்ணோம். அண்ட் நீங்கள் ஒரு மேடையில் சொல்லுங்கள், ஒரு எனர்ஜி வரும் ஸ்டேஜுக்கு வந்தால் அப்படின்வீங்க. இந்த மேடை இன்றைக்கி உங்களுடைய மேடை, படம் உங்களுடைய படம், நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொன்ராம் சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு. ஸ்டோன் பெஞ்சுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சதுபதி என்னோட நண்பர், அவரோட இது எனக்கு 7வது படம். அதை இந்த மேடையில் சொல்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னோடய 14 வருஷ இண்டஸ்ட்ரியோட ட்ராவலில் திஸ் இஸ் த பெஸ்ட் ஃபிலிம் ஐ எக்ஸ்பெக்ட் ஸோ, பிகாஸ் இந்த மேடையில் ரொம்ப கலர்ஃபுல்லாக நிற்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நான் இதில் ஒரு மதர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். எனக்கு 3 பொண்ணு, இது என்னோட 2வது பொண்ணு. அதுக்கு தான் நான் அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன், அவள் ரொம்ப நர்வஸாக இருந்தாள். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜென்ரலாக நான் நிறைய நேட்டிவ் ரோல்ஸ் பண்ணுவேன், அது எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் நான் பாரதி ராஜா சார்கிட்டருந்து என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணதுனால. ஸோ என்னோட இத்தனை வருஷம் நான் என்ன ஒர்க் பண்ணனோ அது மேலே நம்பிக்கை வச்சு, சார் இந்த ரோலை நீ பெட்டராக பண்ணுவேன்னு சொல்லி என்னை நம்பி ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தாரு. 3 குழந்தைங்களுக்கு அம்மாவா, அதை நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் ஆசீர்வாதத்தோட இந்த கேரக்டர் நல்லா உங்களை வந்து ரீச் ஆகும்னு நான் நம்புகிறேன். அகெயின் இந்த வாய்ப்பை கொடுத்த ஸ்டோன் பெஞ்ச் டைரக்டர் சார், என் ஹீரோ, என்னோட மொத்த டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.